ஆஃபீஸில் வேலை செய்யாதது பிடிக்காது தான். கொஞ்சம் இருங்க, ஹிஸ்ட்ரிக்கு என்ன சொல்கிறது தமிழில்? ஆ, வரலாம்மா. கால் ஃபோர்ட் வாக்ஸுங்கிற பிராண்ட் வந்து இலங்கையின் வளர சஞ்சே. என் பேர் சஞ்சய். நான் ஒரு ட்ராவல் என்தூசியாஸ்ட். ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கால் ஃபோர்ட் வாக்ஸ் பிராண்டுங்கிற ட்ராவல் பிராண்டை செய்கிறேன். ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணுற ஒரு பிராண்ட். ஆஃபீஸில் வேலை செய்யாதது பிடிக்காது தான். கொழும்புலேருந்து ஓடி போனனால தான் கால் ஃபோர்ட் வாக்ஸுங்கிற பிராண்ட் உருவானுச்சு. எனக்கு பிடிச்சதையும் நான் செய்கிற பிஸ்னஸையும் சேர்ந்து வந்தது தான் கால் ஃபோர்ட் வாக்ஸ். கால் ஃபோர்ட் வாக்ஸுங்கிற பிராண்ட் வந்து நம்மளோட இலங்கையின் வரலாறு, நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட சாப்பாடு, நம்மளோட விதிமுறைகள், இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக வெளியே கொண்டாடுறது தான் எந்த நம்மளோட பிராண்டு கால் ஃபோர்ட் வாக்ஸுங்கிற பிராண்ட். நம்ம செய்கிற எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் ட்ரிவன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம ஒருத்தரோட பேசினா அவருக்கு அவங்களுக்கு நம்ம நாட்டை பற்றி என்ன பிடிக்குங்கிறது நம்மளுக்கு விளங்கும். அதை தெரிஞ்ச பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதை பற்றி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேப் ஆகும். இதுதாங்க கால் ஃபோர்ட் வாக்ஸில் உள்ள வித்தியாசம். நீங்கள் கால் ஃபோர்ட் எடுத்துக்கிட்டாலே அதே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான இடம். ஸ்ரீலங்காவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மோஸ்ட் மல்டி கல்ச்சரல் ஸ்பேஸ்னு சொல்லலாம். பல விதமான ஆக்கள் அங்கே தான் அந்த கால் ஃபோர்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் கால் ஃபோர்ட்டை எடுத்திங்கன்னா அதே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஸ்பேஸ். என்னை பார்க்குறதுக்கு ஒரு 3 இந்தியன்ஸ் வந்திருந்தாங்க கால் ஃபோர்ட்டுக்கு. இதில் ஒருத்தவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும். இனி நானும் தமிழில் பேச தோங்கினோன்னா அவங்களும் தமிழில் பேச தோங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு மற்றவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க, நாங்கள் பேர் நாங்கள் என்ன பண்ணுறது. அதனால் அந்த அந்த அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சு. அலெக்சாண்டர் ஆம்ஸ்ட்ராங்கிறது வந்து இங்கிலாண்டில் பிபிசியில் ஒரு பெரிய ப்ரெசன்டர். நீ அவருக்கு ஸ்ரீலங்காவில் இங்கே நடக்கிற உண்மையான ட்ராவல் ஸ்டோரிஸ் இதுதான் அவருக்கு கேப்சர் பண்ணணுங்கிற ஆசை. அதுக்கு என்னோட பேசினாங்க. அப்புறம் நான் என் வேர்ஷனை சொல்லும் போது அது பிறகு அவங்க என்னையும் ஃபீச்சர் பண்ணி அந்த ப்ரோக்ராம் இங்கே ஸ்ரீலங்காவில் செஞ்சாங்க. இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஓடிபி பிளாட்ஃபார்ம், 5 ஓடிபி பிளாட்ஃபார்ம்ஸில் ஏர் ஆகுது. இது இல்லாமல் 3 ஏர்லைனில் இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. என்ற பிராண்டையும் என் நாட்டுண்ட பேரையும் என் பேரையும் நிறையா பப்ளிகேஷன்களுக்கு, நிறையா டிவி சேனல்ஸுகளுக்கு, நிறையா ஸ்பேசஸ்களுக்கு நான் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அபிலிட்டி எனக்கு இந்த ஜாப்பால் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஜாப் செய்கிறதுல பெருமையான விஷயம் இது மாத்திரம் தான் நினைக்கிறேன். வாழ்க்கையே ஒரு பயணம் தானே. அப்போ நீங்கள் பயணித்தா உங்களோட வாழ்க்கை பூரணம் அடையலாம் இல்லையா? 2024-2025 ரெண்டு இயர்ஸ்லேயும் வந்து இன்னும் ரெண்டு பெரிய பிஆர் ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது. அதனால் ஸ்ரீலங்காட பேர் இன்னொரு மீடியா பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை கொண்டு போகிறதுன்னு ஆகும். இப்போதைக்கு இமீடியட் பிளான்ஸ் இது ரெண்டு மாத்திரம்தான் இருக்குது. நான் இதை பற்றி வெகு விரைவில் சொல்லுவேன். நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து இன்ஸ்டாகிராமில் தான். ஆனால் நீங்கள் என்னோட பேர் சஞ்சய்ங்கிற பேரை இல்லாட்டி கால் ஃபோர்ட் வாக்ஸுங்கிற கம்பெனி பேரை கூகுள் பண்ணாலே நீங்கள் வந்து நான் உலகம் முழுக்க எடுத்துருக்க பிஆர் ஆர்டிகல்ஸை படிக்கலாம். ஆனால் இது இல்லாமல் என்னோட ட்ரிப் அட்வைசர் பேஜுக்கு போனீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை செஞ்ச ஆக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும்.